ஓம் சாந்தி அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது வந்து நம்மை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார் நமக்காக சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து இப்போது புதிய உலகத்திற்கு சாந்தி தாமத்திற்கு சென்று பிறகு சுகதாமத்திற்கு சொர்க்கத்திற்கு வர இருக்கின்றோம் அதனால் நாம் இப்போது இந்த கலியுகத்தில் இருந்தாலும் நாம் தூய்மையான இறைவனின் ஞானத்தை கேட்டு தூய்மையானவர்களாக இருந்து தூய்மையான ஞானத்தை பெற்று அனைவருக்கும் இந்த தூய்மையை நாம் கற்றுத்தர வேண்டும் அதன் மூலமாக நாம் அனைவரையும் இந்த கலியுகத்திலிருந்து தந்தையோடு கூட்டிச் செல்ல தந்தை வந்திருக்கின்றார் அதனால் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை தான் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம் அதனால் பிகே குரு தமிழ் முரளி என்று யூடியூப்பிலே சேர்ச்சி செய்து இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள் இறைவன் தூய்மையான ஞானத்தை கற்பிக்கின்றார் நாம் அறியாமல் இருக்கின்றோம் நாம் யார் என்பதையே மறந்துவிட்டோம் நாம் இந்த ஒளி அழியக்கூடிய உடல்தான் நாம் என்று நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாம் யாரென்று நாம் உணர வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே நாம் போன பிறவியில் என்னவாக இருந்தோம் அடுத்த பிறவி என்னவாக ஆவோம் என்று யாருக்குமே தெரியாது தன்னுடைய பிறவியே யாருக்குமே தெரியாது அதனால் இந்த அனைத்து ஞானத்தையும் அறிந்தவர் ஒரே இறைவன் ஏனென்றால் அவர் நம்மை போல இந்த மனிதர்களைப் போல சாதாரண இந்த மனித உடலை எடுத்து நடிப்பதும் இல்லை அதாவது பிறப்பதும் இல்லை இறப்பதுமில்லை அவர் எப்போதுமே பரந்தாமத்திலே சிவமாக இருக்கின்றார் ஒளியாக இருக்கின்றார் அவரைத்தான் அனைத்து தர்மங்களும் அழைக்கின்றது இறைவா என்று ஒவ்வொரு தர்மத்திலும் வெவ்வேறு பெயர்களிலே அழைக்கின்றோம் எல்லாம் அந்த இறைவனைத்தான் அழைக்கின்றோம் இப்போது இந்த உலகம் காடாக தூய்மையற்ற உலகமாக விகாரங்கள் நிறைந்த உலகமாக அனைத்து மனிதர்களும் இப்போது விகாரம் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதனால் நாம் யாரென்றே தெரியாமல் இருக்கின்றோம் இறைவன்தான் வந்து கூறுகின்றார் இந்த உலக கால சக்கரம் ஐந்தாயிரம் வருடமாகும் அதில் நீங்கள் அதாவது ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆரம்பத்தில் சொர்க்கத்திலே நடிப்பதற்காக தூய்மையாக பிறவி எடுத்தீர்கள் சொர்க்கத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நீங்கள் தூய்மையான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில்தான் தூய்மையாக இருந்தீர்கள் அப்படி இருந்த நீங்கள்தான் பல பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது தூய்மையற்று இருக்கின்றீர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் நான் யாரென்றே நீங்கள் தெரியாமல் இருக்கின்றீர்கள் என்று தந்தை இப்போது ஞானத்தை கூறுகின்றார் அவர் கூறும் ஞானத்தை நாம் முரளி என்று கூறுகின்றோம் இன்றைய முரளியில் இறைவன் என்ன கூறுகின்றார் என்பதை நாம் இப்போது கேட்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத்படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உண்மையான தூய்மையான ஞானத்தை கற்று அதன்படி நடந்து அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அனைவரையும் இந்த நரகத்தின் சேற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நீங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் அதாவது சேற்றிலே இருந்தாலும் செந்தாமறையாக இருக்க வேண்டும் என்று ஞானத்தை கூறுகின்றார் தூய்மையை தருகின்றார் அவர் கூறும் ஞானத்தை தாம் நாம் தினந்தோறும் முரளியாக படித்து கொண்டிருக்கின்றோம் அவர் கூறும் ஞானத்தில் தூய்மை இருக்கின்றது உண்மை இருக்கின்றது அவர் கூறும் ஞானத்தை நாம் கற்றோமென்றால் இந்த நரகம் நமக்கு துன்பத்தை அளிக்காது நாம் சுகமாக தூய்மையாக இருந்து இந்த உடலை குசி குசியாக விட்டுவிட்டு இந்த உலகம் அழியும் போது தூய்மையான குணங்களோடு நம்முடைய சொந்த வீடான பரந்தாமம் சூட்சம உலகம் என்று சொல்ல நம்முடைய சிவோல சிவாலயத்திற்கு சிவலோகத்திற்கு நாம் செல்கின்றோம் பிறகு இந்த உலகம் தூய்மையாக்கப்பட்டு சொர்க்கமாக இருக்கும் போது தூய்மையான இந்த இயற்கை இருக்கும்போது நாம் பிறவி எடுக்கின்றோம் ஓம் சாந்தி லைக் செய்யும்